கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் 12:26 நான் வாசிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கனமீனம் அடைய காரணம் என்ன? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யாமல் நாம் செய்கிற ஊழியங்களை மனுஷர்களுக்கென்று செய்வதனால, சில நேரத்தில் பிசாசுக்கென்று செய்வதனால, சில நேரத்தில் உலக காரியத்திற்கென்று செய்வதனால நாம் கனவீனம் அடைந்து விடுகிறோம், கனவீனப்பட்டு விடுகிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவர் அவனை கனம் பண்ணுவார். அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருக்கட்டும், சின்னவனா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், வளர்ந்தவர்களா இருக்கட்டும், வளராதவங்களா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நாம் செய்கிற ஊழியம் கர்த்தருக்காக இருக்குமானால் பிதாவாகிய தேவன் அவர்களை கனம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நல்ல கவனிங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நல்ல கவனிங்க, ஒண்ணு நல்ல கவனிங்க, பிதாக்கு நீங்க ஊழியம் செய்யணும்னா முதலாவது இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றினார். இயேசுவை பின்பற்றாதவன், இயேசுவனுடைய அடிச்சுபடுகளை எண்ணி நம்பாதவன், அவர் நடந்தபடி அவர் வாழ்ந்தபடி வாழாதவன், அவர் செய்தபடி செய்யாதவன் பிதாவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, எப்படி ஊழியங்களை நிறைவேற்றினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை பின்தொடருகிறவன் தான் பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனாக மாற முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ கனயீனம் காரணம் என்ன? நீ யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்றியா, அல்லது உன்னுடைய குடும்பத்துக்கு ஊழியம் செய்றியா, அல்லது உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்றியா, அல்லது உன்னுடைய ஜனங்களுக்காக ஊழியம் செய்றியா, அல்லது உன் சபையாருக்காக ஊழியம் செய்றியா? இல்லை இல்லை இல்லை, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்வாயானால் உன் பிதாவாகிய தேவன் உன்னை கனம் பண்ணுவார். உன்னை கர்த்தர் நிச்சயமாய் வர்த்திக்க பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மை. நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை வைப்பார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, அதுதான் சொல்றாரு, முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் எப்படி செய்தார், அவர் எப்படி நடந்தார், அவர் என்ன பண்ணாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் நடந்தபடியே நாம் நடப்போமானால் நம்முடைய ஊழியத்தில் ஒரு கனத்தை கத்த தருவார், நம்முடைய ஊழியத்தில் ஒரு மகிமையை கத்த கொண்டு வருவார். ஆகையினால நாம் கனம் பண்ண வேண்டியது முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை. அவரை கனம் பண்ணீங்கன்னா பிதாவாகிய தேவன் உங்களை கத்த நிச்சயமாய் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்வாண்டவரே, மனுஷருக்காக அல்ல, என் வயிற்றுக்காக அல்ல, என்னுடைய சொந்த காரியத்திற்காக அல்ல, உமக்காக நான் ஊழியம் செய்வேன், உமக்காக நான் ஓடுவேன், உமக்காக உழைப்பேன், உமக்காக கண்ணீர் வடிப்பேன், உமக்காக நான் கதறுவேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். மனுஷர்கள் உங்களை பார்த்து புகழ வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே புகழ்ந்து உங்களுக்கு அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் உங்களுக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இதுவரைக்கும் எதுக்கோ ஊழியம் செய்திருப்பார்கள், ஆனால் தயவாய் மன்னித்து கர்த்தர் கழுவி சுத்திகரித்து இன்றையிலிருந்து உமக்கு ஊழியம் செய்ய, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அன்றைய கரம் இறங்குவதாக. எந்த ஊழியத்தை செய்தாலும், எதை செய்தாலும், அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாம் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆசீர்வதிங்க, உம்முடைய கரத்துல தருகிறோம். அற்புதம் நடக்கட்டும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், மூடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.